ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து ரவா தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அது தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். ஒரு கிலோ அரிசி, பச்சரிசி, ஒரு கிலோ ரவா வந்து மிஷினில் கொடுத்து நீங்கள் பவுடர் மாதிரி அரைச்சி கொண்டு வந்து வீட்டில் வச்சுக்கோங்க. இது எப்போ வேணுமோ செய்யலாம். அது இந்த அந்த மாதிரி மாவு தான் இது. இது வந்து நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் லிக்விடாக தண்ணி உப்பு போட்டு தண்ணி கொஞ்சம் ஊத்தி நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு ஒரு காமன் நேரம், நம்ம தோசை ஊத்துறதுக்கு ஒரு காமன் நேரத்துக்கு முன்னாடி கரைச்சா போதும். கரைச்ச மாவுல அதுல என்னென்ன போடணும்னா, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் பொடியா அரிஞ்சி போட்டுட்டு அது கூட ஜீரகம், மிளகு பொடி லைட்டா ஒன்னு ரெண்டுமா உடச்சி அதுவும் கூட நீங்க போட்டுக்கலாம். நீங்க ஹோட்டல்ல எல்லாம் ரவா தோசைக்கு என்னென்ன போட்டுருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி நீங்க எல்லாமே ரெடி பண்ணிக்கோங்க. நாங்க ரெடி பண்ண மாவு நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அது எப்படி இப்ப ஊத்தலாம்ன்றத பாக்கலாம். இந்த மாவு தான் இது, நான் ரெடி பண்ணி வச்ச மாவு இது. இப்ப ஊத்தலாம். ஊத்தியாச்சு. ஊத்தும் போது ஸ்லோ பண்ணி வச்சுட்டு ஊத்துங்க. ஊத்துனதுக்கு அப்புறம் ஹையில வச்சுக்கோங்க. வச்சுட்டு எண்ணெய் ஊத்திட்டோம். எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊத்தணும். ஊத்திட்டு கொஞ்சம் நல்லா பொறுமையா அதை வந்து வேக விடணும். டக்குன்னு அவசரப்பட்டு எடுத்தீங்கன்னா பிஞ்சிடும். நீங்க இந்த மாவு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா எப்ப வேணுமோ நீங்க டக்குன்னு செய்யலாம். ஊற வைக்கணும், போகணும், அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவையில்ல. ஒரு கிலோ பச்சரிசி எடுத்து மாவு அரிசி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கிலோ ரவை போட்டு மிஷின்ல அரைச்சிட்டு வந்து வச்சுக்கணும். இந்த மாதிரி இருக்கும் மாவு. எப்ப வேணுமோ நீங்க டக்குன்னு செஞ்சுக்கலாம். அது நல்ல இதாகணும், ஒரு முருன்னு ஆகணும். அவசரப்பட்டு எடுத்துட பொறுமையா எடுக்கணும். எப்படி வந்து ஹோல் ஹோலா வந்துருக்காங்க. எல்லாம் ஒரு முருன்னு செஞ்சீங்கன்னா ரொம்பவே நல்லா. நம்ம எடுத்துடலாம். இது கூட தக்காளி சட்னியோ தேங்காய் சட்னியோ உங்களுக்கு எது பிடிக்குதோ
நீங்க வச்சு சாப்பிடலாம். எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க, இது எப்படி இருக்குன்னு சுட. சட்னி தொட்டு சாப்பிட்டீங்கன்னா செம டேஸ்டா இருக்கும். ரொம்ப டேஸ்டா இருக்கு. இத நீங்க வீட்டுல ட்ரை பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல சொல்லுங்க.